ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, NS200 இந்த வண்டிக்கு வந்து பிரேக் வந்து ஆல்டர் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ என்ன பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலிக்கில் வர பிரேக் தான். ஸோ அதோட பிராண்ட் வந்து பிரம்போ அப்படிங்கிறது தான் வந்து அந்த பிராண்ட் வந்து. இதில் வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக் பிரேக் அப்படிங்கும்போது வந்து நார்மலாக இருக்கிற பிரேக்கிங்கை விட கொஞ்சம் வந்து பைட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் இந்த பிரேக் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள், அப்போ தான் வந்து நாங்கள் என்ன மெத்தடில் மாற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு வந்து கிளச்சில் வந்து லிவர் வந்து இவங்களோட பிரம்போட லிவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்காக அந்த லிவரே மாற்றுறோம். அது போக டிஸ்க் லிவர், டிஸ்க்குக்கு வந்து ரிசர்வ் டேங்க்கு, இதெல்லாமே வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து மாற்றுறது எப்படி அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்களே வீட்டில் வச்சு ஈஸியாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு புரியும். அதோட ஏபிஎஸ் டைப்புக்கு வந்து நம்ம இதை வந்து எப்படி ஆல்டர் பண்ணுறது, இந்த பிரம்போ பிரேக்கை அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக காமிச்சிருக்கிறோம். ஸோ ஏபிஎஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு நார்மலாக டிஸ்க் ரிசர்வ் டேங்க்லேருந்து ஏபிஎஸ் யூனிட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே கேலிபருக்கு வரும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஓஸை வந்து எப்படி ஆல்டர் பண்ணியிருக்கிறோம், எப்படி மாற்றி போட்டு காமிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். ஸோ அதனால் மறக்காமல் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் வந்து அந்த பிரம்போ பிரேக்கு. ஸோ இதுக்கு ரெண்டு லிவர் கொடுத்துருவாங்க, ஒரு ரிசர்வ் டேங்க் கொடுத்துருவாங்க. கிளச் லிவர் மாட்டுறதுக்கு வந்து அதே மாதிரி அவங்களே அந்த ஹோல்டரும் கொடுத்துட்றாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இது மிரர் மாட்ட முடியாத மாதிரி மெத்தடில் தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த லிவர் அதாவது இந்த பிரம்போ பிரேக்கோட ஹைட்ராலிக் பீஸ் வந்து மாட்டினீங்க அப்படின்னா மிரர் வந்து மாட்ட முடியாது. ஆனால் இப்போ வந்து அதுக்கு ஆல்டர் பண்ணி அவங்க வந்து மிரரும் மாட்டுற மாதிரியே அந்த பீஸில் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் ஏபிஎஸ் ஓஸை வந்து நாங்கள் இப்படி மேலோடி ஆல்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் இந்த மெத்தடில் போடும்போது உங்களுக்கு வந்து டேங்க்லேயும் எதுலேயுமே டச் ஆகாது பெட்ரோல் டேங்கில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து மேலோடி கொடுத்துருக்குறோம். வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் சீக்கிரமாக நீங்களும் தெரிஞ்சிக்க முடியும், இல்லைன்னா வீடியோ வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காக தான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கொடுத்துருக்குறேன். இதில் வந்து இந்த ஏர்லாக் எடுக்கிறது தான் வந்து கொஞ்சம் பெரிய வேலை. ஸோ அந்த மாதிரி ஏர்லாக் எடுக்கிறதுக்கு வந்து இதில் இந்த பிரம்போவோட ஹைட்ராலிக்லேயும் ஏர்லாக் எடுக்கணும். அது போக பார்த்திங்கன்னா கீழே வர நம்ம ஒரிஜினாலிட்டி கேலிபர்லேயும் வந்து ஏர்லாக் எடுக்கணும். அப்படி ஏர்லாக் எடுத்தால் மட்டும்தான் வந்து டிஸ்க் வேலை செய்யும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாகவே வேலை செய்யாது. நீங்கள் எவ்வளோ டைம் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ண வைக்கவே முடியாது. ஸோ அது மட்டும்தான் வந்து இதில் இருக்க ஒரு சின்ன மைனஸ். ஏன்னா அது நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் ஏர்லாக் வந்து எடுக்க முடியும். இப்போ வந்து நம்ம எல்லாமே மாட்டி முடித்தாச்சு. ஏர்லாக் வந்து எதில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இப்போ ஒரு நட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா. இந்த நட்டை வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நாலு டைம் லிவரை பம்ப் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா அந்த நட்டு வழியாக ஆயில் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு நட்டை டைட் பண்ணிங்கன்னா ஏர்லாக் வெளியில் ரிலீஸ் ஆகிரும். ஸோ அதே மெத்தடில் தான் வந்து இந்த கீழ் கேலிபர்லேயும் வந்து நீங்கள் ஏர்லாக் எடுக்கணும். ஸோ அப்படி ஏர்லாக் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து பிரேக் பர்ஃபெக்டாக பிடிக்கும். அப்படி இல்லாமல் நார்மலாக உங்களுக்கு பிரேக் அப்ளை ஆகுது நல்லா பிடிக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சில நாட்களில் வந்து பிரேக் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ அதனால் வந்து இதில் ஃபாலோ பண்ணி இருக்கிற மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.